அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிசி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட பழைய வினாத்தாள்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எண்டமாலஜி குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவஸ்டின், பர் ருட்டீன் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் சில்க்வாம் ரியரிங் கவுஸ், இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மலின் யூஸ்டின், அதாவது சில்க்வாமில் டிஸ்இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு ஃபார்மலின் எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும்னா 2% வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த குவஸ்டின், யூஸ் ஆஃப் லைட் ட்ராப் இஸ் எ வாட் மெத்தட் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோல், லைட் ட்ராப் யூஸ் பண்ணுறது வந்து மெக்கானிக்கல் மெத்தடாக பெஸ்ட் கண்ட்ரோல். இந்த ஏஜ் ஆஃப் மல்பெரி சாப்ளிங்ஸ் டு பிளான்ட் இன் த மெயின் ஃபீல்டு ஃபார் லோ ஆர் ஹை பூஸ் ஈஸ், அதாவது எத்தனை வயது கொண்ட மல்பெரி கன்றுகளை வந்து மெயின் ஃபீல்டில் வந்து நடவாங்கன்னா 100 முதல் 120 நாட்கள், அதாவது 4 மாதம் வயது கொண்ட மல்பெரி சாப்ளிங்ஸை தான் மெயின் ஃபீல்டில் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்செக்ட் லார்வா கம்ப்ளீட்லி ஃபீட் த இன்டர்னல் கண்டென்ட் ஆஃப் கிரெயின்ஸ் ரைஸ் வீவில், அதாவது எந்த பூச்சியின் புழுக்கள் தானியத்தின் உள்ளே உள்ளவற்றை முழுமையாக தின்றுவிடும்னா நெல் கூன் வண்டு. எர்த்திங் அப் ஆப்ரேஷன் இன் சுகர் கேன் ரெடியூஸ் த அட்டாக் ஆஃப் இயர்லி சூட் போரர், எர்த்திங் அப் பண்ணுறது வந்து இயர்லி சூட் போரரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் சுகர் கேனில். அடுத்து எக்ஸ்பேண்ட் எம்ஆர்எல், எம்ஆர்எல்னா மேக்ஸிமம் ரெசிடியூ லிமிட். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் யூஸ்லெஸ் த ஸ்ப்ரேபிள் பெஸ்டிசைடு ஃபார்முலேஷன், அதாவது தெளித்து உபயோகப்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் வந்து எமல்சிபைல் கான்சன்ட்ரேஷன் ஈசி மற்றும் பெட்டபிள் பவுடர் டபுள்யூபி. 3 மற்றும் 4வது ஆன்சர், இன் விச் இயர் ஏ காக்கினலாய்டு பீட்டில் கிரிப்டோலமஸ் மொண்ட்ரோசியரி வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரொடியூஸ்ட் இன் இந்தியா எகன்ஸ்டு காபி கிரீன் ஸ்கேல், 1898 தான் அந்த காக்கினலாய்ட் வீட்டில் வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவில். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங், எக் லார்வல் பேராசிட்டாய்டு வந்து கெலோனஸ் பிளாக் புருனி, அடுத்து லார்வல் பேராசிட்டாய்டு பிரகான் கேப்பட்டர், லார்வல் பீப்புள் பேராசிட்டாய்டு ஐசோட்டோமியா ஜவானின்ஸ் ஜவன்சிஸ், பீப்புள் பேராசிட்டாய்டு வந்து டெட்ராஸ்டிகஸ் இஸ்ரேலி. இன் மல்பெரி கல்டிவேஷன் ஃபஸ்ட்டு லீப் ஹார்வெஸ்டிங், மல்பெரி கல்டிவேஷனில் ஃபஸ்ட்டு லீப் ஹார்வெஸ்ட்டுன்றது எப்போனா 6 மந்த் ஆஃப்டர் பிளான்டிங். விச் ஆஃப் த ஃபாலோவிங் வீட் இஸ் கில்ட் அண்டர் சப்மர்ஜ்டு கண்டிஷன் இன் ரைஸ் ஃபீல்டு, சைப்ரஸ் ரொட்டாந்தஸ், அதுதான் சைப்மர்ஜ்டு கண்டிஷனில் கில் பண்ண அந்த வீடை வந்து ஈஸியாக வந்து கில் பண்ணலாம். ஃபார்மேஷன் ஆஃப் கோர்பி என்கிரஸ்டேஷன் ஆன் பார்ட்ஸ் ஆஃப் ஹார்டமம் இஸ் எ சிம்டம் ஆஃப் காஸ்டு பை த்ரிப்ஸ், இலக்காயின் மேல்தக்கை போன்ற கெட்டி பிடித்து காணப்படுவது வந்து எந்த பூச்சியின் தாக்கம், இலைப்பேன், த்ரிப்ஸை வந்து தமிழில் இலைப்பேன்னு சொல்லுவோம். இடிஎல் அதாவது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல்னு சொல்லுவோம். இப்போ ரைஸ் கால் மீட்ஸ் வந்து 10% ஆஃப் சில்வர் சூட்டு தான் ரைஸ் கால் மீட்ஸோட இடிஎல் எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல். இந்த லீப் பெப்பர் அண்டகஸ்ட்ரா கெட்டலூனாலிஸ் அக்கரின் விச் கிராப், லீப் பெப்பர் எதில் காணப்படும்னா சிஞ்சலி. அடுத்து இன் ரைஸ் வென் த அபெக்டட் லீவ்ஸ் கட் அண்ட் இமர்ஸ்டு இன் கிளீன் வாட்டர் இன் எ டெஸ்ட் டியூப் எ டர்பிட் ஊஸ் ஸ்ட்ரீமிங் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் பாக்டீரியல் லீப்லைட், அதாவது நெல்லில் இந்த நோய் பாதிக்கப்பட்ட இலைகளை துண்டுகளாக வெட்டி சோதனை குழாயில் உள்ள தெளிந்த நீரில் போட்டால் கலங்கிய கசி விலைகளிலிருந்து வெளியேறி தண்ணீர் கலங்களாக மாறிவிடும், இதுனால் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் பாக்டீரியல் லீப்லைட்டு. இந்த மைக்ரோபியல் ஏஜென்ட் யூஸ்டு பார்த்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சுகர் கேன் இயர்லி சூட் போரர் ஜிவி தான் யூஸ் பண்ணுவோம், சுகர் கேன் இயர்லி சூப்பராக இருக்குது. அடுத்த குவஸ்டின், கேபேஜில் எவரி 20 ரோஸ் அதுக்கடுத்து 25 ரோஸ்க்கு அடுத்து 2 ரோஸ் ஆஃப் மஸ்டர்ட் ரைஸ் பண்ணுவாங்க, எதுக்குன்னா ட்ராப் கிராப்பாக வந்து மஸ்டர்டை வந்து நடணும் பயிரிடுவாங்க, இதனாலனா டைம் அண்ட் பேக் மாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. த இன்செக்ட் பெஸ்ட் ஆஃப் சிட்ரஸ் வேர் ஒன்லி த அடல்ட் ஆர் டேமேஜிங் ஸ்டேஜஸ் சிட்ரஸ் ஃப்ரூட் சக்கிங் மாத், எலுமிச்சையில் முழு வளர்ச்சி அடைந்த நிலையில் சேதத்தை உண்டாக்கும் பூச்சி வந்து எலுமிச்சை பழம் முறிஞ்சும் பூச்சி. த கேட் கிரப்ஸ் ஃபீட் ஆன் ரூட்ஸ் அண்டு நாக்டர்னல் அடல்ட் ஸ்பீல்ட் ஆன் டெண்டர் லீவ்ஸ் அண்டு பட்ஸ் ரிசல்டிங் இன் ஷார்ட் கோல்ட் இன் கிரேப்ஸ் இஸ் கிரேப் வைன் ஃபிளியா பீட்டில், அதாவது கிரப்ஸ் வந்து ரூட்டையும் நாக்டர்னல் நைட்டு வரக்கூடிய அடல்ட் வந்து டெண்டர் லீவ்ஸையும் பட்ஸையும் சாப்பிட்டோம், கிரேப்ஸில் வந்து ஷார்ட் கோல்ட் சிம்டம் வந்து ஏற்படுத்தக்கூடியது வந்து கிரேப்பைன் பிளியா பீட்டில். ஆண்டி கொயாக்குலண்ட் ரோடன்டிசைடு வந்து ப்ரோமோடயோலோன் டேஸ் இஸ் த எஃபெக்டிவ் நெமட்டிசைடு அண்ட் இன்செக்டிசைடு பிலாங் டு த கார்போமேட் குரூப், கார்போபியூரான் வந்து கார்போமேட் குரூப்.
விச் ஆஃப் த பாலோங் இஸ் நாட்டிய பொட்டானிக்கல் இன்செக்டிசைடு, அதாவது நெரிஸ்டாக்ஸ் தவிர மற்றதெல்லாம் வந்து பொட்டானிக்கல் இன்செக்டிசைடு. சாரி, இது வந்து பேத்தாலஜி கொஸ்டின். விச் இஸ் எ வைரஸ் டிசீஸ் ஆஃப் வெண்டி, எல்லோ வெயின் மொசைக். வெண்டையை தாக்கும் வைரஸ் நோய் வந்து மஞ்சள் நரம்பு நச்சுரி. இன் குடோன், அதாவது சேமிப்பு கிடங்கில், குவான்டிட்டி ஆஃப் அலுமினியம் பாஸ்பைடு 3 கிராம் டேப்லெட் ரொக்கோய்டு பார் கவர், பியூமிகேஷன் ஆஃப் 1 டன் ஆஃப் கிரெயின் இஸ் 3 டேப்லெட் வந்து தேவைப்படும். 1 டன் கிரெயினுக்கு 3 டேப்லெட் வந்து குடோனில் வந்து தேவைப்படும் பியூமிகேஷன் பண்ணத்துக்கு. அடுத்த குவஸ்டின், இன் பெண்டி ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரூட் போரர் நம்பர் ஆஃப் ப்ரமோன் ட்ராப் இஸ் இன்ஸ்டால்டு பர் ஹெக்டேர், 12 ப்ரமோன் ட்ராப் வந்து ஹெட் பர் ஹெக்டேருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க ரூட் போரரை வந்து கண்ட்ரோல் பண்ண. ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிஜஸ் ஆன் த ஸ்டெம், எல்லோவிங் ஆஃப் லீவ்ஸ் அண்டு வில்டிங் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் காபி இஸ் டியூ டு ஒயிட் போரர், விதரிங் அண்டு செட்டிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கனிடிவ் இன் லோயர் லீவ்ஸ் அண்டு கிளிங்கிங் சவுண்ட் ஒயில் டிஸ்டர்பிங் இன் மேங்கோ இஸ் டியூ டு த மேங்கோ ஹாப்பர். மேங்கோ ஹாப்பரோட சிம்டம்ஸாக அதெல்லாம், அதாவது விதரிங் அண்டு செட்டிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் கனிடிவ் இன் லோயர் லீவ்ஸ் அண்டு கிளிங்கிங் சவுண்ட். அடுத்த குவஸ்டின், த பங்கல் பேத்தோஜன் எஃபெக்டிவ் அகேன்ஸ்டு கோகனட் ரைனோசரஸ் பீட்டில், கோகனட் ரைனோசரஸ் பீட்டிலுக்கு எதிராக செயல்படக்கூடிய பங்கஸ் வந்து மெட்டா ரைசோபியம் அனிசோபிலி. லிட்டில் லீப்பா பிரிஞ்சால் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை லீப்பாப்பர், கத்தரியில் சிற்றிலை நோயை பரப்பும் பூச்சிகள் வந்து இலைத்தத்து பூச்சிகள். இலைத்தத்து பூச்சிகள் லீப்பாப்பரை தமிழில் இலைத்தத்து பூச்சிகள்னு சொல்லுவோம். இந்த லோயர் போர்ஷன் ஆஃப் த ட்ரையாங்கிள் இன் த கண்டெய்னர் ஆஃப் ஹைலி டாக்ஸிக் இன்செக்டிசைடு இஸ் டேஸ் இன் கலர், பிரைட் எல்லோ கலரில் இருக்கும். அதிக விஷத்தன்மை உள்ள பூச்சிக்கொல்லி மருந்தில் வந்து கொள்கல உள்ள பாட்டிலில் வந்து முக்கோணத்தின் கீழ்ப்பகுதி வந்து மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹைலி டாக்ஸிக்னு அர்த்தம். விச் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ஆஃப் பிரிஞ்சால் சூட் அண்ட் ப்ரூட் போரர், கத்திரியை தாக்கும் முக்கியமான பூச்சி வந்து தண்டு மற்றும் காய் துளைப்பான். மேங்கோ ஹாப்பரை வந்து எதன் மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம்னா வெட்டபிள் சல்பர், மாத்தத்து பூச்சியை கட்டுப்படுத்த நனையும் கந்தகம் வந்து தெளிக்கலாம். அடுத்த குவஸ்டின், அலுமினியம் பாஸ்பைடு ஈஸிய பியூமிகேண்ட் பாய்சன், அலுமினியம் பாஸ்பைடு என்பது ஒரு வாயு நஞ்சு. அடுத்த குவஸ்டின், பொட்டேட்டோவை வந்து லாங் ஸ்டோரேஜ் பண்ணோம்னா எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும்னா 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ். டைமண்ட் பேக் மத், டிபிஎம் இஸ் அ சீரியஸ் பெஸ்ட் ஆஃப் காலிஃப்ளவர். முதல்ல வந்து கேபேஜ்லேயும் இது வந்து பெஸ்ட்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியஸான பெஸ்ட்டு தான். முதல்ல கேபேஜில் வந்து என்ன சொன்னோம்னா டிராப் கிராப்பாக வந்து டிராபேஜில் வந்து இந்த டைமண்ட் பேக் மேத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், மஸ்டர்டை வந்து டிராப் கிராப்பாக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு முதல்ல ஒரு குவஸ்டின் பார்த்தோம். அடுத்த குவஸ்டின், ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் மேங்கோ நட் வீவில், ஸ்டெர்னோசீட்டஸ் மேஞ்சிபெரஸ், அதான் ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் நட் வீவில் ஆஃப் மேங்கோ. அடுத்து டைமண்ட் பேக் மேத் ரிப்பீட்டட் குவஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் பெஸ்டின் கேபேஜ். அடுத்து வந்து மேட்ச் தான் போலவிங், கிராப் கொடுத்துட்டு அதோட பெஸ்ட்டெல்லாம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாட் போகிறது வந்து சென்னா, லீப் ஈட்டிங் கேட்டர் பில்லர் வந்து கோலியஸ், ஏபிட்ஸ் வந்து ஓபிஎம் பாப்பே, ஃப்ரூட் போரர் வந்து மெடிசினல் சொலானம். அடுத்த குவஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் வெக்டார் பார் எல்லோ வெயின் கிளியரிங் இன் பெண்டி ஒயிட் பிளை, வெண்டையில் மஞ்சள் நரம்பு நோயை எந்த பூச்சியை பரப்புகிறதுனா வெள்ளை, அதாவது ஒயிட் பிளை. அடுத்த குவஸ்டின், சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ரைஸ் வீவில் வந்து செட்டலோ பைலஸ் ஒரைசே, அரிசி குண்வண்டின் அறிவியல் பெயர், அதான் சிட்டோபைலஸ் ஒரைசே. அடுத்த குவஸ்டின், இந்த டாக்ஸிகன் விச் பிரிங்ஸ் அபவுட் டெத் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் காண்டாக்ட் இஸ் கால்டு காண்டாக்ட் பாய்சன், அதாவது பூச்சியோட தொடர்பு கொண்டு அதுக்கு பாய்சனாக மாறது வந்து காண்டாக்ட் பாய்சன் சொல்லுவாங்க. அடுத்த குவஸ்டின், பெப்பர் லீவ்ஸ் வித் கால் ஆன்ஸ் ஆன் த மார்ஜினல் லீவ்ஸ் ஆர் காசுடு பை மார்ஜினல் கால்ட் த்ரிப்ஸ், அதாவது தமிழ்னா மிளகு இலையின் ஓரங்களில் சுருண்டு காணப்படும் அறிகுறிய எந்த பூச்சி உண்டாகிறது மார்ஜினல் கால் த்ரிப்ஸ். அப்புறம் விச் ஆக்டினோமைசட்ஸ் ஸ்பைனோசாட் இன்செக்டிசைடு இஸ் டெரியூடு, செக்கரோ பாலிஸ்போரா ஸ்பைனோசா, இந்த ஆக்டினோமைசட்லேருந்து தான் ஸ்பைனோசாட்டுங்கிற இன்செக்டிசைடு வந்து எடுக்கிறாங்க. பாஸ்பைன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் விச் பியூமிகண்ட் இன்செக்டிசைடு, அலுமினியம் பாஸ்பைடு, பாஸ்பின் வாயு எந்த வாயுநிலை பூச்சிக்கொல்லியிலிருந்து வெளிவருகிறது அலுமினியம் பாஸ்பைடு. விச் இஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்சிபிள் டு காஸ் ஹெவி கர்லிங் ஆஃப் லீவ்ஸ் அண்டு ஸ்டண்டிங் ஆஃப் சில்லி கிராப் வந்து த்ரிப்ஸ். அடுத்த குவஸ்டின், ஹவு மெனி செக்ஸ் பிரமோன் பெரோடோசில் எஸ்எல் ட்ராப் ஆர் இன்ஸ்டால்ட் இன் ஏ ஹெக்டேர் ஆஃப் காட்டன் பீல் டு ட்ராப் த மேல்ஸ் ஆஃப் ஸ்போடோப்டிரா, 12 பர் ஹெக்டேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஸ்போடோப்டிரா லார்வா, அதாவது மேலே வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து அங்கோயிமஸ் கிரெயின் மாத் பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி வந்து எலிசிடே, விச் இஸ் த மோஸ்ட் டெஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆன் ஸ்டோர்டு டொபாக்கோ,
லெசியோடர்மா செரிகார்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவஸ்டினோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.